இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். அதுதான் இந்த ஹியூகோ வழிமுறைகள் மற்றும் சென்டாய் வழிமுறைகள்னு சொல்லுவோம். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேரிடர் மேலாண்மையில் இது வரும். இந்த ஹியூகோ வழிமுறைகள் அப்படிங்கிறது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2005 ஜப்பானில் நடந்த பேரிடர் குறைப்புக்கான உலக மாநாட்டில் இதை ஏற்றுக்கிறாங்க. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு திட்டம், இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை ஆபத்துல இருந்து உலகத்தை பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமி நிலநடுக்கம் ஏற்படுறது, சுனாமி வர்றது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இதுல இந்த மாதிரி பேரிடர்களை குறைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. இதோட முன்னுரிமை செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரிடரை குறைச்சே ஆகணும். அபாயங்களை அந்த பேரிடரோட அபாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல நடவடிக்கைகளை எடுக்கணும். 3, இந்த பேரிடர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதனால ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கணும். அதே போல பேரிடருக்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதுக்கான ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதோட குறைபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை உருவாக்கப்பட்ட காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேரழிவை குறைக்கணும் அப்படிங்கறதுதான். ஆனால் சில நாடுகளில் என்ன ஆகுது அப்படின்னா அபாய இயக்கிகளை அதை நம்ம வந்துட்டு நிர்வகிக்கிறதுல சில குறைபாடுகள் வருது. நம்மளால பேரிடரை அதனால குறைக்க முடியல, பேரழிவுகளை குறைக்க முடியாமல் போயிடுது. குறைக்க முடியாம போறதை விட புதிய புதிய அபாயங்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கு. இதை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் சென்டாய் கட்டமைப்பை கொண்டு வரோம். இந்த சென்டாய் கட்டமைப்பு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2015 கொண்டு வராங்க. எங்கே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜப்பான் நடைபெற்ற பேரிடர் குறைப்புக்கான உலக மாநாட்டில் தான் இதையும் ஏற்றுக்கிறாங்க. இதுக்காக வருதுன்னா அந்த ஹியூகோ வழிமுறைகள் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக கொண்டு வராங்க. இதோட நோக்கமும் பேரழிவுகளை குறைக்கிறது தான். சின்ன சின்ன பெரிய சின்னது பெருசு அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் ஆகட்டும், மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய பேரிடர்கள் ஆகட்டும், இது எல்லாமே குறைக்கிறது தான் இந்த சென்டாய் வழிமுறைகளோட ஒரு முக்கிய நோக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 இலக்குகளை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 முன்னுரிமை செயல்பாடுகளையும் கொண்டிருக்கு. என்ன அந்த 7 இலக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பேரழிவின் போது ஏற்படக்கூடிய மரணத்தை குறைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கையை குறைக்கணும், பேரழிவினால ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பையும் குறைக்கணும், உள்கட்டமைப்பு சேதங்கள் ஏற்படுறது, இந்த சீர்குலைவு, இது எல்லாமே நம்ம குறைக்கணும்னு சொல்றாங்க. உள்ளூர் பேரிடர் அபாயங்களையும் குறைக்கணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனால ஏற்படக்கூடிய பேரிடர்களையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு வந்து கொடுக்கணும், பேரிடர் மற்றும் ஆபத்துகள்ல இருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கணும், பேரிடர் ஆபத்து தகவல் மக்களை வந்து ஈஸியாக போய் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டா வந்து மக்களை ரீச் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி டேட்டா அப்படின்னா பேரிடர் கொடுத்த தகவல்கள் வந்து மக்களை ஈஸியாக ரீச் ஆகணும். முன்னுரிமை செயல்பாடுகள் ஒரு 4 இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிடரோட அபாயத்தை புரிஞ்சிக்கணும், இடரை வந்து நிர்வகித்துல வலுப்படுத்தணும், பேரிடர் குறைப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்ட் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் சிறப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டாய் ஃப்ரேம்ஒர்க்கோட முக்கியமான 4 செயல்பாடுகள்.